நீங்க பார்த்துட்டு ஸ்ரீடெக், நான் உங்க ஸ்ரீதர். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பழைய நம்மள்கிட்ட பழைய பிசி இருந்ததுனாக்கா அந்த பிசியை எப்படி ஆண்ட்ராய்டு பிசியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ஹெவியாக இருக்கணும் அவசியம் கிடையாது, 2 GB ரேம் இருந்தால் கூட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா, நான் 2 செட்டப் ஃபைல் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா பென்ட்ரைவ் சொல்லிக்கணும். இதுக்கு வந்து யூஎஸ்பி ட்ரைவ் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 GB இல்லை 8 GB வச்சுக்கோங்க. அதை இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா பென் ட்ரைவ் காமிக்கும் உங்களுக்கு. அந்த பென் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு செலக்ட் கொடுங்க. நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஃபைல் ஐஎஸ்ஓ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஓப்பன் கொடுங்க. அதை ஆல்ரெடி காமிச்சிடணும், ஐஎஸ்ஓ ஓப்பன் பண்ண ஃபைலை காமிக்கும். அதில் போய்ட்டு அது எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே கொடுத்துருங்க. எம்பிஆர் கொடுத்துக்கிட்டு அதுக்கு போய்ட்டு பேர் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம், ஆண்ட்ராய்ட்னா. இல்லைன்னா அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. எஸ் கொடுங்க. பென்ட்ரைவில் டேட்டெல்லாம் வேணாமான்னு கேட்குது. எஸ் கொடுங்க. திருப்பி எஸ் கொடுங்க. ஓகே ஓகே. ஃபார்வர்ட் பண்ணிட்டு புதுசாக எரேஸ் ஆகிடும் உங்களுக்கு, உங்கள் டேட்டாலாம் போயிடும். நீங்கள் டேட்டா இல்லாமல் வச்சுக்கணும் பென்ட்ரைவை. பென்ட்ரைவ் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். இது வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நம்ம பூட்டபிள் டிவைஸாக ட்ரைவ் பண்ணுது. ட்ரைவ் பண்ணோன்னா நமக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ரொம்பவும் பூட்டபிள் டிவைஸ் தேவைப்படாது, ரொம்ப ஹெவியாக தேவைப்படாது. இதுக்கு மினிமம் ஹார்ட் டிஸ்க்கு மினிமம் ரேம் இருந்தாலே போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பும் ஆண்ட்ராய்டு ஆப்பும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா இன்னும் அதிகம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மினிமம் 120 GB எஸ்எஸ்டி இருந்தால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல சிஸ்டம் வந்து பூட் ஆனே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. நமக்கு ரைட் ஆகி முடிஞ்சோடனே சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு பென்ட்ரைவில் இன்சர்ட் பண்ணியே இருக்கணும். பூட்டபிள் டிவைஸ் கொடுக்கணும், யூஎஸ்பி டிரைவை வந்து பூட்டபிள் டிவைஸாக கொடுக்கணும். நம்ம உங்கள் ரெண்டு சிஸ்டம் வந்து ஆசஸ் போர்டு, அதனால் எஃப்டு கொடுத்து பூட்டபிள் டிவைஸ் கொடுக்க போகிறேன். எஃப்டு கொடுத்தோன்னே பூட் ப்ரையாரிட்டி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரைட் பண்ணதை வந்து பூட் ஃபஸ்ட்டு பூட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கணும். உங்களோட சிஸ்டம் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பூட்டபிள் ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டெஃப்டன் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுடைய யூஎஸ்பி ட்ரைவ் பூட் ஆகுது, இப்போ அதுலேருந்து பூட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா இதேமாரி காமிக்கும். அதில் போய்ட்டு அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு ஆப் ஆட்டோ இன்ஸ்டால் ஸ்பெஷல் இருக்கும், அதை கொடுக்கணும். ஓகே கொடுங்க. ஹார்ட் டிஸ்க் கேட்குது, ஓகே கொடுங்க. என்ன என்ன ஹார்ட் டிஸ்க் கேட்குது, எஸ்எஸ்டி நான் போட்டிருக்கேன், ஓகே கேட்குது. எஸ் கொடுக்கணும், எஸ் கொடுங்க. அதில் உள்ள டேட்டெல்லாம் லாஸ்ட் ஆகுன்னு சொல்லுது, லாஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா எதுவும் வச்சுக்கூடாது, ப்ளைனாக இருக்கணும். ப்ளைனாக இருந்தால் நமக்கு சேஃப், டேட்டா இருந்ததுன்னா திருப்பி எடுக்க முடியாது. ப்ளைனாக இருக்கிறது நீங்கள் வெறும் மெமரி கார்டில் யூஎஸ்பி ட்ரைவில் வச்சு கூட நீங்கள் பூட்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் அது பூட் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, 5-10 செகண்ட்ஸ் தான் ஆகும் பூட் ஆக வேண்டும் உங்களுக்கு. இது வந்து இன்ஸ்டால் ஃபஸ்ட்டு நான் ரைட் ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பூட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு, காப்பி ஆகிட்டுருக்கு, எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. பென்ட்ரைவ்லேருந்து சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் ஆனால் ரைட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லான இது. ஆண்ட்ராய்டு வந்து நம்ம மொபைலில் பார்க்குற மாதிரி டேப்பில் பார்க்குற மாதிரியே இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நான் உங்களுக்கு இது கடைசியில் என் ஸ்க்ரீன் காமிக்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் பாருங்கள், ஆண்ட்ராய்டு ஆப் ஓப்பன் ஆகுது, சிஸ்டம் லேப்டாப் டேப் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பூட் ஆகிட்டு ரைட் ரைட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓகே கொடுத்துருங்க. என்ன ரீபூட் கேட்கும், அது மாதிரி ரீபூட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும்.
ஓகே கொடுத்தீங்கன்னா பென் ட்ரைவை ரிமூவ் பண்ணிடணும், இதில் ரீபூட் ஆகிறதுக்குள்ளே பென் ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து திரும்பி பென் ட்ரைவ்லேருந்து பூட் ஆகக்கூடாது, ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் ஆகணும். நீங்கள் பூட்டபிள் டிவைஸை எடுத்துடணும், மறந்துடாமல் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் ஆகணும். எந்த ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துருக்கீங்களோ, நான் மூணு ஹார்ட் டிஸ்க்கு போட்டிருக்கேன், எந்த ஹார்ட் டிஸ்க்கு பூட் ஆகணுமோ அந்த ஹார்ட் டிஸ்க் செட் பண்ணி பூட் கொடுத்துட்டேனாக்கா அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பு பூட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆண்ட்ராய்டு ஆப் பூட் கொடுத்துட்டேன், இதேமாரி தான் ஒரு ரீபூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்துடுச்சு, ஸ்டார்ட் வித் ஆண்ட்ராய்டு 86.9.90 அதை அப்படியே என்ட்ரு கொடுக்க வேண்டியதான். நீங்கள் அது கீழே ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, விண்டோஸ்னால் விண்டோஸ் செலக்ட் பண்ணால் விண்டோஸ் போய்டும் உங்களுக்கு உள்ளார. ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி இன்ஸ்டால் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். அது ஐஎஸ்ஓ ஃபைல் இருந்து ரைட் பண்ணிட்டோம்னாக்கா பாருங்கள், மொபைல் ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. வைஃபை வந்து நான் வந்து ஒயர்லெஸ் என்ட்ரு இன்ஸ்டால் இல்லை, வேணாலும் ஒயர்லெஸ் இல்லை, டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஒயர்லெஸ் கொடுக்கல. நான் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணாலே ஒர்க் ஆகும். அது லேண்ட் கேபிள் நீங்கள் உங்கள்கிட்டருந்து கனெக்ட் பண்ணாலே ஒர்க் ஆகும். அதில் பழைய டேட்டாவில் எந்த லாகின் பண்ணிக்கலாம், அதோடய டேட்டாவில் அதில் வரணுமான்னு கேட்கும். நோ கொடுத்துருங்க. உங்களுடைய இமெயில் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ணதை க்ரியேட் பண்ணிக்கிங்க, இல்லை உங்கள்கிட்ட உங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் என்னோட இருக்கிற ஐடி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். அப்படி வேணானாக்கா ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். ஐடி போட்டு உள்ளே போனீங்கனாக்கா ப்ளே ஸ்டோர்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போட ஆண்ட்ராய்டு ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்ரி கொடுங்க. இப்போ பூட் ஆகிட்டோம் உங்களுக்கு, கூகுள் லாகின் ஆகிடுச்சு. மொபைலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் எப்படி லாகின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், அதே சிஸ்டம் தான் இருக்கும். அதில் வைஃபை இருக்கணும், அதில் வைஃபை தேவையில்லை. பாஸ்வேர்டு வேணுனா பாஸ்வேர்டு போட்டுக்கலாம், பேட்டர்ன் போட்டுக்கலாம். பேட்டர்ன் போட முடியாது நம்ம டச் இருந்ததுனால, அதனால் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். வேணாம்னா ஸ்கிப் கொடுத்துருங்க, நாட் நோ கொடுத்துருங்க. நான் நாட் நோ கொடுத்துருக்கேன். நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. லொக்கேஷன் ஹிஸ்ட்ரிக்கு வேணால் கேட்க ஆன் பண்ணுறதா ஆன் பண்ணிக்கலாம், நான் நாட் நோ கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்துருங்க. எனி அதர் இயர்ஸ் நோ தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பூட்டிங் ஸ்க்ரீன் கேட்குது, எந்த மாடல் வைக்கணும்னு. நீங்கள் வந்து குயிக் செட்டப் கொடுத்துட்டீங்க நல்லாயிருக்கும். டாஸ்க் மேனேஜர் வேண்டாம், டெஸ்க் பார் வேண்டாம். நீங்கள் குயிக் ஸ்டெப்புன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஓப்பன் ஆகிடுச்சு. மொபைலில் இருக்கிற மாதிரி, டேப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம எல்லா ஆப்பும் இதில் ஒர்க் ஆகும். நம்ம கூகுள் டேப்பில் என்ன பண்ணுறோமோ அதை எல்லாமே இதில் பண்ணலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அதில் வந்து ரைட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்கிற டேப் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு பழைய எந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம்னாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 இருக்குது. இதில் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சிஸ்டம், பழைய டேப் எக்ஸ்பி யூஸ் பண்ணுற சிஸ்டமை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் இது வந்து கான்ஃபிகரேஷன்லாம் ஹெவியாக தேவை கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. யூஎஸ்பி டிரைவ் மூலமாகவும் லைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு இதாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எப்படி ஷட் டவுன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். கண்ட்ரோல் ஆல் டெய்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு அது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அதில் பவர் ஆஃப்னு இருக்கும். பவர் ஆஃப் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும். விண்டோஸில் பண்ணுற மாதிரி தான் ஷட் டவுன் ஆகிடுச்சு. பாருங்கள், இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு மேலே இதேமாதிரி என்ன வீடியோ வேணும்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர்.